வணக்கம் மற்றும் நன்றி. கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து இங்கே வரணுன்னா ஒரு மணி நேரமாவது மினிமம் ஆகும். உண்மையிலேயே கவிதை மேலே ஆர்வம் இருக்கிறவங்க தான் இந்த 2 மணி நேர பயணத்தெல்லாம் செய்ய முடியும். அதனால் வந்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றி. நீங்கள் தான் என்னை தொடர்ந்து எழுத வச்சிட்ருக்கீங்க. அப்புறம் நான் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வரிசை இருக்குது என்னுடைய நன்றிகளுக்கு உரிய அன்புள்ளங்களை இங்கே நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஐயப்ப மாதவன், நரன் இரண்டு பேரும் வந்து கவிஞர்கள். இன்னொரு கவிக்கு விழா எடுக்கிறதெல்லாம் தமிழ் கவிதை சூழலில் சாத்தியமே இல்லை. அப்படி ஒரு சூழலில் ரொம்ப அன்பாகவும் இதை வந்து அன்புன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பேரன்போடு இந்த கூட்டத்தை அவங்க ஒருங்கிணைச்சிருக்காங்க. நரனுக்கும் ஐயப்ப மாதவனுக்கும் என்னுடைய முதல் நன்றிகள். ரெண்டாவது சோழமண்டலையே வைக்கலாம் இல்லைனா அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்தப்போ, நான் இங்கே வந்து 2 மாதம்தான் ஆகுது. சிற்பி அஸ்வந்த், நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இங்கே மே மாதத்துலேருந்து தான் இங்கே இதை சோழமண்டல் ஆர்டிஸ்டில் ஜெயங்களுடைய வீடாக மாற்றிட்டுருக்கோம். இங்கே வைக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னபோது இங்கே எனக்கு யாருமே தெரியல. பரமசிவம் சாரையும் டக்ளஸையும் தான் எனக்கு இங்கே வந்து அறிமுகம். இங்கே வந்ததுலேருந்து அவங்க தான் எங்களை அரவணைச்சிருக்காங்க, என்னையும் யஷ்வந்தையும். பரமேஸ்வரன் சார் தான் எல்லா ப்ரொசீஜர்ஸ்குள்ளேயும் என்னை கைட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு இடத்த மிக மிக சப்சிடைஸ்டு, ஏன்னா ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு நீங்கள் சிட்டிக்குள்ளே எந்த கூட்டத்தை நடத்தணுன்னாலும் நிறைய செலவாகும், ஆனால் ரொம்ப ரொம்ப சப்சிடைஸ்டு மெம்பர் ரேட்டில் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இப்படியான ஒரு அழகான மாலையை உருவாக்கி தந்ததுக்கு பரமேஸ்வரம் சார்க்கும் டக்ளஸ்க்கும் மற்றும் சேனாதிபதி சார், அப்புறம் இந்த சோழமண்டல் ஆர்டிஸ்ட் வில்லேஜில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ், அந்த ஃபவுண்டேஷனோட மெம்பர்ஸ், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சிச்சிலி, சிச்சிலி அப்படிங்கிற புத்தகம் வெளிவர முக்கியமான காரணம்னு சொல்லணும்னா அது யஷ்வந்த். ஸோ யஷ்வந்துக்கு தான் இந்த புக்கை நான் டெடிக்கேட் பண்ணியிருக்கேன். எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து சமீப காலகட்டத்தில் நான் உணர்ந்தேன். அப்படி ஒரு ஸ்டெபிலிட்டியை எனக்கு தந்தும் இன்னும் தந்துட்டும் இருக்கிற யஷ்வந்துக்கு என்னுடைய நன்றி அந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நற்றினை பதிப்பகம் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த புத்தக கண்காட்சிக்குள்ளே வர வேண்டிய புத்தகம், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பரவாயில்ல, சந்தைக்கு வர்றதுக்கு நம்ம என்ன மாடா இல்லை இல்லை. ஸோ எப்போ வந்தாலும் கவிதை தொகுப்பாக இதை படிக்கிறவங்க இதை வாங்கி படிக்கத்தான் போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நற்றினை யுகனுக்கும் இதை ரொம்ப அழகாக கொண்டு வந்த அந்த பதிப்பகத்துக்கும் அந்த பதிப்பகத்தில் வேலை செஞ்ச எல்லா நண்பர்களுக்கும், சிவம் அப்புறம் அவங்க டிடிபி பண்ண எல்லாருமே ரொம்ப அன்பாக செஞ்சாங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அப்புறம் மொழி எனது எதிரி யஷ்வந்தம் அப்படிங்கிற நண்பரை இந்த புத்தகம் எனக்கு தந்தது. அதனால் இது ரொம்ப தெரில, இந்த புக்கு ஒரு நீங்களாம் தான் மதிப்பிடணும். புக்கை எழுதிட்டா அதுக்கப்புறம் இது என்னுடைய விஷயம் இல்லை. எழுதினதுக்கப்புறம் அது ரீடர்ஸ் அதை விமர்சிக்கலாம், ஏற்றுக்கலாம், நிராகரிக்கலாம், தூக்கி எறியலாம், இல்லை சங்கர் மாதிரி நிறைய என்ன பிரகடனப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் நிறைய பிரகடனங்களை இங்கே விட்டுட்டு போயிருக்கிறாரு. ஸோ அவரை மாதிரியும் இதை கடுமையாக விமர்சிக்கலாம். அதனால் பிரதி எழுதினதுக்கப்புறம் ஆத்தர் இஸ் டெட்டுங்கிற மாதிரி எனக்கும் இந்த இதுக்கப்புறம் இதுக்கு வர்ற இதனால் விளைய போகிற எந்த விளைவுகளுக்கும் நான் வந்து பொறுப்பேற்க முடியாது. அது எழுதியாச்சு, புக்கு வந்துருச்சு, அதை வாங்குறவங்க படிக்கிறவங்க அது என்ன உணர்வுகளுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி எந்த நிர்ணயமும் என்னால் செய்ய முடியாது. அது இட்ஸ் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். ஸோ எழுதுகிற வரைக்கும் தான் இது என் பிரதி. இப்போ இது என் பிரதி அல்ல, இது உங்கள் பிரதி. உங்கள் பிரதினா உங்கள் வெறுப்புக்கும் உள்ளாகலாம், உங்கள் நேசத்துக்கும் உள்ளாகலாம். அதனால் அது இட்ஸ் ஓப்பன். அந்த வகையில் பார்த்தோன்னா பிரதிக்கு அப்பால் இந்த 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 புத்தகம் வந்த அந்த தருணத்தில் பாரதி அக்கா, யஷ்வந்தம் இந்த ரெண்டு பேரும் என் வாழ்க்கையில் கிடைச்ச மிக நெருக்கமான உறவுகள். அப்படி உறவுகளை பரிசளித்ததுனால மொழியினது எதிரி எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான புத்தகம். ஸோ அதை கொண்டு வந்த கலைஞன் பதிப்பகத்துக்கும் அதை மலாய் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்காங்க. இது இந்த நூலோட சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளையும் இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட்.
ரீடர்ஸ் இருக்காங்க பட் 90% வந்து வந்திருக்க வருகை தந்திருக்க ஒவ்வொருத்தரும் வந்து போயட்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அண்ட் ஆர்ட் ஃபீல்டில் என்ன பாப்ராஜித்தன் வந்திருக்காரு. ஸோ ஆர்ட் ஃபீல்டில் இருக்கிற நிறைய கெஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஆர்டிஸ்ட். ஸோ உங்களோட வேல்யூபிள் டைம்க்கும் என்னுடைய நன்றிகள். அப்புறம் கீ ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே பிஸி ஷெட்யூலில் இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த மாலையை இவ்வளோ ரம்மியமாக ஆக்கினதுக்கு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 13 பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் நான் பேசி நீங்கள் எல்லாரையும் கேட்டுட்டீங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டே ரெண்டு விஷயம்தான், நான் நிறைய பேச போகிறதில்லை. ஏன்னா அப்பயே சொன்ன மாதிரி இந்த பிரதி இதுக்கு புத்தகமானதுக்கு பிறகு நான் சொந்தம் கொண்டாடுறது கிடையாது. அந்த மொழி எனது எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒட்டி இங்கே நிறைய உரையாடல் நடந்தது. மொழி ஒரு கடுமையான நிலப்பிரபுத்துவ சாதிய ஆண்மைய சமூகத்தில் ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு மொழி எதிரியாகத்தான் இருக்க முடியும். அது தமிழ்ன்ட்டு இல்லை, மொழிங்கிறது தமிழ் இல்லை. நான் ஒரு எத்தியோப்பியாவில் எழுதிட்டுருக்கிற ஒரு பெண்ணாக கூட நீங்கள் என்ன எடுத்துக்கலாம். மொழி எனக்கு மொழியை வந்து முதல்ல எனக்கு எதிரில் தான் நிற்கிது. அதோடு தொடர்ந்து போராடுறது தான் நான் கவிதை செயல்பட பார்க்குறேன். ஏன்னா இது எனதாக இல்லை, இட்ஸ் கம்ப்ளீட்லி என்கோடட் வித் பேட்ரியார்கல் காஸ்டிஸ்ட் ஃபியூடல் வேல்யூஸ் அண்ட் பர்டிகுலர்லி பைனரி. எல்லாமே ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த உள்ளே போய் அதோட வேலை செய்யும்போது இது ஒரு சமராக தான் இருக்குது. அந்த சமருக்குள்ளே தான் நம்ம வந்து அதனால தான் எழுதுகிற போயம்ஸ் எல்லாமே பிரச்சனைக்குள்ளாகுது. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் எழுதும் பொழுது எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. அதான் பெண்கள் எழுத வரும்போது, தலித் கலைஞர்கள் எழுத வரும்போது, இப்போது எல்ஜிபிடி கம்யூனிட்டி கேஸ் லெஸ்பியன்ஸ் டிரான்ஸ்வுமன் டிரான்ஸ்மென் எழுத வரும்போதும் நிறைய அதை குறித்த எதிர்ப்புகள் வருது. அதனால்தான் ஏன்னா மொழி தான் பிரச்சனையாக இருக்குது. மொழி எங்களுக்கானதான் இல்லை, அப்போ அதோட சமர்ப்புரிமை தான் இந்த விஷயங்களை செய்யணும். ஸோ அப்படி சின்ன சின்ன பேட்டில்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ணிடக்கூடிய சூழல் இல்லை, ஆனாலும் இந்த சின்ன சின்ன பேட்டில்ஸை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறதுக்கு மொழி எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா மொழியை தவிர, கவிதையை தவிர, கவிதைங்கிற வடிவத்தை தவிர மொழியை விமர்சனம் பண்ணுறதுக்கு வேறு வடிவம் இல்லை. புதினங்கள் இந்த மாதிரி நிறைய கட்டுரைகள், புனைவு நிறைய வடிவங்கள் இருக்குது. ஆனால் கவிதை அப்படிங்கிற ஒரு வடிவத்தை வச்சு தான் மொழியை விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அப்போ விமர்சனம் பண்ணி தான் அதை தனதாக்கிக்க முடியும். ஸோ அப்படியான ஒரு செயல்பாட்டுக்கு கவிதை வந்து எனக்கு பயன்படும். அதனால தான் நான் தொடர்ந்து எழுதிட்டுருக்கேன். இது கடைசி வரைக்கும் மொழியோட என்னால் வந்து ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் டிஃப்ரெண்ட் தி லாங்குவேஜ். ஏன்னா லாங்குவேஜ் வந்து என்னை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கு, அதோட வந்து போர் புரிஞ்சுட்டே தான் இருக்கிறது. ஸோ அதுக்காக தான் இந்த போயிட்டு எழுதிட்டுருக்கேன். இதை ஒரு கேள்வியாகவே யசமுகம் வச்சிருக்காரு, இதுக்குள்ளே அதுக்கான பதிலை நான் சொல்லியிருக்கேன். யாருடைய மொழியாக இருக்குது இந்த மொழி? எனக்கு தரப்பட்ட மொழி யாருடைய மொழியாக இருக்குது? எல்லாருக்குமான மொழியாக இந்த மொழி இருக்கா? இது வந்து பெண்களுக்கான மொழியாக இருக்கா, இல்லை தலித் மக்களுக்கான மொழியாக இருக்கா, இல்லை வந்து எல்ஜிபிடிக்கான மொழியாக இருக்கா, இல்லை இங்கே பணம் இல்லாதவர்களுக்கான மொழியாக இருக்கா? இப்படி எல்லாருக்குமான பொதுவான மொழியாக அந்த மொழி இருக்கா? அப்படின்னா அந்த மொழிக்குள்ளேயே வந்து ஈக்விட்டி இல்லை. ஸோ அதை நம்ம வந்து தொந்தரவு செய்ய தான் வேண்டியிருக்கு. அதே மாதிரி அந்த உடல் மொழியை பற்றி பேசினாங்க. ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. வினுப்பிரியா இறந்துருக்காங்க, சுவாதி இறந்துருக்காங்க. சுவாதியே ஒரு அடையக்கூடிய அந்த சுவாதியோட உடல் தான் 2 மணி நேரம் அங்கே காட்சிக்கு வரும். ஏன்னா அந்த உடலை அடையத்தான் அந்த மொத்த கொலையும் நடக்கும். வினுப்பிரியாவை பார்த்தீங்கன்னா, வினுப்பிரியா ஒரு நிர்வாணங்கிறது பெண்ணனுடைய உடலில் எல்லாத்தையும் ஏற்றி கல்ச்சர் இன்னைக்கு இருக்கிற எல்லா இதையும் அதெல்லாமே வெட்டு கௌரவங்கள் தான் எல்லாத்தையுமே அந்த உடலில் ஏற்றி தான் இந்த பண்பாடு உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை அவளை நம்ம கொலை தான் செஞ்சுருக்கோம். இந்த சமூகம் வினுப்பிரியாவை கொலை தான் செஞ்சிருக்கோம். அதை தற்கொலையாக வந்து நம்ம பேசி நம்ம மனசை சமாதானம் எடுத்துருக்கோம்.
ரெண்டு விஷயங்களையும் பெண்ணுடைய உடல் தான் இங்க வந்து விக்டிமைஸ் ஆயிருக்கு. ஏன் விக்டிமைஸ் ஆயிருக்குன்னா இங்க இருக்கிறது எல்லாமே பெண்ணுடைய உடலுக்கு எதிராக இருக்கு. இப்ப 20 கவிஞர்கள் சொன்னாங்க, இன்னும் எத்தனையோ கவிஞர்கள் வந்து எழுதி முடிச்சாலும் இந்த போர் முடிய போறது இல்லை. அதனால அந்த போர் தொடரும் அப்படிங்கிறது தான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். அப்புறம் இந்த கவிதை குறித்து இங்கே நிறைய ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை சொன்னாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே சங்கர் சொன்ன மாதிரி ஒரு பிரகடன கவிதை, பிரகடனம் கூட பண்ண முடியலன்னா எனக்கு கவிதை தேவையே இல்லை, இந்த மொழி தேவையே இல்லை. ஒரு பிரகடன கவிதையே நான் இங்கே வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் நான் கொடுக்குற பட்டலாகவும் இருக்கும். என் கவிதையின் நிறம் கருப்பு. என் கவிதை கெட்ட வார்த்தை பேசும். என் கவிதையை சபையில் சத்தமாக ராகம் போட்டு வாசிக்க முடியாது. என் கவிதையை மேசை துடைக்க பயன்படுத்தலாம். என் கவிதையை மேசை துடைக்க பயன்படுத்தலாம். என் கவிதை தந்தை இல்லாமல் பிறந்த குழந்தை. என் கவிதையில் 70 முறை இதுவரை இறந்திருக்கிறேன். என் கவிதைக்கு அவ்வப்போது மலச்சிக்கல் வரும். என் கவிதையால் துயரத்திற்கு புதிய சொல்லன்றை உருவாக்குவேன். அதை என் பாட்டிக்கு பெயர் சூட்டுவேன். என் கவிதையால் துயரத்திற்கு புதிய சொல்லன்றை உருவாக்குவேன். அதை என் பாட்டிக்கு பெயர் சூட்டுவேன். என் கவிதைக்கு 1000 யோனிகள். என் கவிதை கையடிக்கும். என் கவிதை காட்டிக் கொடுக்கும். என் கவிதையில் சிறுமியாய் வல்லுறவு செய்யப்பட்டதை நான் எழுதுவேன். என் கவிதை வீடு அல்ல. என் கவிதை வீடு அல்ல. என் கவிதை உதிர்த்த மயிர்கற்றைகளை ஊர்க்கிணற்றில் புதைத்து வைப்பேன். என் கவிதை தன் குட்டிகளை தானே தின்னும். என் கவிதை ஒப்பாரி வைக்கும். என் கவிதை பறையடிக்கும். என் கவிதை சாதி மாறி, பால் மாறி, மதம் மாறி, நிறம் மாறி, மாறி 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 காதலிக்கும். என் கவிதையை கௌரவ கொலை செய்பவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நன்றி.